புவி தமிழ் டீ வாயிலாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் உலகின் முதல் 10 இடங்களை பிடித்துள்ள வானளாவிய உயர்ந்த கட்டிடங்களை பற்றி பார்க்க உள்ளோம். பார்த்த பின்னர் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும், மேலும் வீடியோவை காண சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் பட்டனை கிளிக் செய்யவும். தற்போது நாம் காணும் இந்த கட்டிடம் துபாயில் ஐக்கிய அரபு எமிரேட்டில் வானளாவிய உயர்ந்த கட்டிடமாகும். புர்ஜ் காலிஃபா என அழைக்கப்படுகிறது. இதன் உயரம் 2722 அடி. இந்தியாவின் சுதந்திர தினத்தை நினைவூட்டும் விதமாக லைட் ஷோ காட்சி தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கட்டிடம் 2004 ஜனவரி 6 கட்டுமான பணி துவக்கப்பட்டு 17/1/2009 நிறைவு பெற்றது. 1/10/2010 பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. 163 தளங்கள் கொண்ட உயர்ந்த கோபுர கட்டிடமாகும். தற்போது நாம் காணும் இந்த கட்டிடம் ஷாங்காய் டவர் என அழைக்கப்படுகிறது. சீனாவில் உள்ளது. 21/11/2008 கட்டுமான பணி துவக்கப்பட்டு 2/10/2014 முடிக்கப்பட்டது. 2/2/2015 திறக்கப்பட்டது. நூற்றி 128 அடுக்குமாடி கொண்ட கோபுர கட்டிடமாகும். உலகின் 2வது உயரமான கட்டிடம். ஷாங்காய் நகர அரசுக்கு சொந்தமானது. தற்போது நாம் காணும் இந்த கோபுரம் மக்கா ராயல் கோபுரம் ஆகும். இந்த கோபுரம் கிங் அப்துல்லீஸ் எண்டோமெண்ட் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மத்திய ஓட்டல் கோபுரம் மக்கா ராயல் கடிகார கோபுரம் உலகின் கடிகார முகத்தை கொண்டுள்ளது. உலகின் 3வது மிக உயரமான கட்டிடம். 2004 கட்டுமான பணி துவக்கப்பட்டு 2012 முடிக்கப்பட்டுள்ளது. 120 அடுக்குமாடி தள அமைப்பை கொண்ட கட்டிடம். தற்போது நாம் காணும் இந்த கட்டிடம் பின் ஒரு சர்வதேச நிதி மையம் பிங்கான் IFC என்று அழைக்கப்படுகிறது. 115 அடுக்கு கொண்டது. இதன் உயரம் 1965 அடியாகும். சீனாவில் குவாங்டாங்கின் சென்செக் நகரில் அமைந்துள்ள வானளாவிய கட்டிடமாகும். இங்குள்ள பிரார்த்தனை கூடத்தில் ஒரே நேரத்தில் 10,000 பேர் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய ஏதுவாக கூடம் அமைத்துள்ளனர். உலகின் 4வது உயரமான கட்டிடமாகும். தற்போது நாம் காணும் இந்த கோபுரம் உலகின் 5வது கோபுரமாகும். தென்கொரியாவின் சியோலில் அமைந்துள்ளது. லோட்டே உலக கோபுரம். இதன் உயரம் 1824 அடி. 123 மாடி கொண்ட உலகளாவிய கட்டிடம். 1/2/2011 துவக்கப்பட்டு கட்டுமான பணி துவக்கப்பட்டு 22/12/2016 முடிக்கப்பட்டது. 11/4/2017 அன்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. உலகின் 5வது உயரமான கோபுரமாகும். தற்போது நாம் காண்பது ஓர் உலக வர்த்தக மையம் அல்லது சுதந்திர கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. நியூயார்க் நகரத்தின் லோயர் மன்ஹாட்டனில் புனரமைக்கப்பட்ட உலக வர்த்தக மைய வளாகத்தின் முக்கிய கட்டிடமாகும்.
செப்டம்பர் 11, 2001 பயங்கரவாத தாக்குதலில் அழிக்கப்பட்ட கோபுரத்தின் புதிய பிரதிபலிப்பு கட்டிடமாகும். 2006 கட்டுமான பணி துவக்கப்பட்டு 10/5/2013 முடிக்கப்பட்டது. 2014 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இதன் உயரம் 1776 94 மாடி கொண்ட கோபுர கட்டிடமாகும். தற்போது நாம் காண்பது குவாங்சூ சிடிஎஃப் ஃபைனான்ஸ் மையமாகும். சீனாவில் குவாங்சோ நகரில் 1739 உயர கலப்பு பயன்பாட்டு வானளாவிய கட்டிடமாகும். கட்டுமான பணி 2016 முடிக்கப்பட்டது. வணிக வளாகங்கள், அலுவலகங்கள், குடியிருப்புகள், ஹோட்டல்கள் கொண்டது. 111 கொண்ட கோபுர கட்டிடமாகும். தற்போது நாம் காணும் கட்டிடம் தியான்ஜின் சிடிஎஃப் ஆகும். கட்டுமானம் 2013 துவக்கப்பட்டு 2019 முடிக்கப்பட்டது. 101 கொண்ட கோபுர கட்டிடமாகும். தற்போது நாம் காணும் இந்த கட்டிடம் சிஐடிஐசி டவர் என்பதாகும். இது சைனா சூ எனவும் அழைக்கப்படுகிறது. சீனாவில் பெய்ஜிங் நகரில் அமைந்துள்ளது. பெய்ஜிங்கின் மத்திய வணிக வளாக மாவட்டத்தில் உள்ள மிக உயர்ந்த வானளாவிய கட்டிடமாகும். சீனா சூன் எனவும் அழைக்கப்படுகிறது. 109 கொண்ட கோபுர கட்டிடமாகும். தற்போது நாம் காணும் இந்த கட்டிடம் தாய்பே 101 என அழைக்கப்படுகிறது. இந்த கட்டிடம் 2004 திறக்கப்பட்டது. இதற்கு முன்னர் தாய்பே உலக வர்த்தக நிறுவனம் என அறியப்பட்டது. இந்த கட்டிடம் தாய்வான் நகரில் உள்ளது. 101 கொண்ட கோபுர கட்டிடம் ஆகும். புவி தமிழ் டியூப் சேனல் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் வீடியோக்கான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.